ஓம் கம் கணபதயே நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். மூல முதற் கடவுள் விநாயகர். அவர் இல்லாத கோவில்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். விநாயகர் அவதரித்த தினம் விநாயகர் சதுர்த்தி. விநாயகர்னா மேலான தலைவர் அப்படின்றது பொருள். இடையூறுகளை நீக்கும், விக்னங்களை போக்கும் விக்னேஸ்வரராகவும், கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக கணபதியாகவும், ஐந்து கரங்களை உடைய ஐங்கரனாகவும், இப்படி கணேஷா, ஹேரம்பன், ஓம்காரன், இப்படி பல விதமான பெயர்கள்ல அழைக்கப்படுகிறார் விநாயகர். அந்த கணபதியை மனதால் தியானித்து முறையிட்டாலே போதும், கவலைகள் யாவும் சடுதியில் விலகும், வேண்டியது வேண்டியபடி நிறைவேறும். நாம அவரை தேடி போகவே வேண்டியதில்லை, அவரே நம்மை தேடி வந்து நாம அருளும் பொருட்டு நாம இருக்கிற இடத்துக்கே, நம்மளுடைய புழங்கும் இடங்களுக்கு பக்கத்திலேயே, தெருக்கோடியில சந்து பொந்துன்னு, மரத்தடியில நதிக்கரைகள்லன்னு எல்லா இடத்திலையும் கோவில் கொண்டிருக்கார். அந்த கணபதியை, விநாயகரை நாம விநாயகர் சதுர்த்தி அன்று தரிசிக்க தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்பது ஐதீகம். அதை ஒட்டி இந்த பதிவில் பிரபலமான சில விநாயகர் கோயில்களை பற்றி அறிந்து கொண்டு நாம் இந்த பதிவில் தரிசிக்கலாம். வாருங்கள், முதலில் ஆதி விநாயகரை தரிசிக்கலாம். மனித முகத்துடன் ஆதி விநாயகர் காட்சியளிக்கிறார். திருவாரூர் மாவட்டத்தில் கூத்தனூருக்கு பக்கத்துல சிதிலபதி அப்படின்ற ஊர் இருக்கு. இந்த ஆலயத்துல மனித முகத்தோட ஆதி விநாயகர் தனி சந்நிதியில பக்தர்களுக்கு காட்சி தரார். பிற கோவில்கள்ல இருக்கிறது போல யானை முகத்துல தோற்றம் அளிக்காமல், மனித முகத்தோட நரமுக விநாயகராக, ஆதி விநாயகராக அபூர்வமான தோற்றத்தோட காட்சி தரார். வேறெங்கும் இந்த திவ்ய ஸ்வரூபத்தை நம்மளால பார்க்க இயலாது. ஸ்ரீ அகஸ்தியர் மாதம் தோறும் சங்கடகர சதுர்த்தி தினத்துல ஸ்தூல சூக்ம வடிவத்துல நேரடியாகவே வழிபடக்கூடிய பிள்ளையார் மூர்த்தி தான் இந்த நரமுக ஆதி விநாயகர். இரண்டாவது, திருப்பிரம்பியம் பிரளயம் காத்த விநாயகர். கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. ஒரு பிரளயத்தின் போது சிவபெருமானுடைய ஆணைப்படி விநாயக பெருமான் இந்த பிரளயத்தை அடக்கி காத்தாராம். இந்த தலத்துல திருக்குளத்துக்கு பக்கத்துல 7 கடல் கிணறு அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ அந்த கிணற்றில் தான் இந்த பிரளயத்தை அடக்கி இந்த தலத்தை அழியாமல் பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ வருணன் கடல்ல உள்ள பொருட்களான சிப்பி, சங்கு முதலான பொருட்களை வச்சு இந்த விநாயகரை செய்து வழிபட்டார் அப்படின்றது ஸ்தல புராணம். பிரளயத்திலேந்து ஊரை காத்ததுனால இந்த கணபதிக்கு பிரளயம் காத்த விநாயகர் அப்படின்னும் பெயர் வந்தது. விநாயக சதுர்த்தி அன்னைக்கு இவருக்கு குடம் குடமா தேன் அபிஷேகம் நடைபெறது. அபிஷேகம் செய்யற தேன் முழுவதையும் இந்த பிள்ளையார் உறிஞ்சின்றார் அப்படியே. அப்படின்றதுனால இவரை தேன் உறிஞ்சும் விநாயகர் அப்படின்னு அழைக்கிறார். தேன் அபிஷேகம் முடிவுல இந்த திருமேனி அப்படி செம்பவள நிறத்துல காட்சி அளிக்கிறது. இந்த அபிஷேகம் ஆண்டுக்கு ஒரு முறை விநாயக சதுர்த்தி அன்னைக்கு மட்டும்தான் விடிய விடிய நடைபெறது. இது ரொம்ப விசேஷமான பிரசித்தி பெற்றது. வருஷத்துல மிச்ச நாட்கள்ல இந்த விநாயகருக்கு அபிஷேகம் வேற எதுவுமே செய்யப்படுறதில்லைன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த விநாயகரை வணங்கினாலே துன்பங்கள் நீங்கி வாழ்வில் இன்பம் பெருகும் அப்படின்னு சொல்கின்றனர் அங்கு வந்த பக்தர்கள். அடுத்ததாக திருவளஞ்சுழி கடல் நுரை விநாயகர், ஸ்வேத விநாயகர். தேவர்கள்லாம் அமிர்தம் வேண்டி பார்க்கடல கடையறா. அப்போ தடங்கள் ஏற்படுறது. விநாயகரை வணங்காததுனாலதான் அந்த தடங்கள் உண்டானதுன்றத அவ உணர்றா. அப்புறம் பார்க்கடல கடைந்ததுனால ஏற்பட்ட நுரையை கொண்டே இந்த விநாயகரை உருவாக்குறா. அப்புறம் விநாயகரோட ஆசியோட திரும்பவும் பார்க்கடல கடைஞ்சு அமிர்தம் பெற்றா அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த விநாயகரை இந்த ஸ்தலத்துல பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர். பார்க்கடல் நுரையினால செய்யப்பட்ட விநாயகர் அப்படின்றதுனால வெள்ளை நிறத்துல இந்த விநாயகர் காட்சி அளிக்கிறார். இவரை வழிபட்டா காரிய தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் அப்படின்றது நிச்சயம். ராஜராஜ சோழனின் குலதெய்வம் இந்த திருத்தலம். அவர் வணங்கி வழிபட்ட திருவளஞ்சுழி நாதரை வணங்கி வேண்டிக் கொள்ள திருமணப் பேரு கிட்டும். வெள்ளை விநாயகரை, ஸ்வேத விநாயகரை வணங்க மன விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அடுத்ததாக முன்னேற்றம் தரும் முக்குருணி விநாயகர். முக்குருணி விநாயகர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல அருள் பாலிக்கிறார். மீனாட்சி அம்மன் சன்னதியிலிருந்து சொக்கநாதராகிய சுந்தரேஸ்வரரை தரிசிக்க போற போது தெற்கு பார்த்த வண்ணம் 8 அடி உயரத்துல இந்த முக்குருணி விநாயகர் எழுந்தருளியிருக்கார். ஒரு குருணின்றது 6 படி. இந்த விநாயகருக்கு 3 குருணி, முக்குருணி அதாவது
18 படி பச்சரிசி மாவுனால ஆன கொழக்கட்டை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு படைக்கப்படுறது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அங்கேயே இன்னொரு விநாயகர் இருக்கார், அவர் விபூதி விநாயகர் அப்படின்னு அழைக்கப்படுறார். இந்த விபூதி விநாயகரை வழிபடுற போது பக்தர்களாகிய நாமே சுத்தமான விபூதி கொண்டு வந்து நம்மளுடைய கைகளாலேயே விபூதி விநாயகருக்கு விபூதி அபிஷேகம் செய்து வழிபடலாம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 11 நாட்கள் இல்லைனா தொடர்ந்து 11 வெள்ளிக்கிழமையில விபூதி அபிஷேகம் செஞ்சு 11 முறை இந்த விபூதி விநாயகர் சன்னதிய வளம் வந்து வழிபட்டா பித்ருதோஷம், முன்ஜென்ம வினைகள், வறுமை, சுபகாரிய தடைகள்னு எல்லாமே அகலும் அப்படின்னு சொல்லப்படுறது. விபூதினாலே மேலான செல்வம் அப்படின்றது பொருள். அதனால விநாயகருக்கு விபூதி அபிஷேகம் செய்து வழிபட்டால் பெருஞ்செல்வம் வந்து சேரும் என்பது உண்மை. அடுத்ததா கவலை தீர்க்கும் கை காட்டி விநாயகர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோட்புலி நாயனார பார்த்துட்டு திரும்புற போது அங்க ரத்னகிரீஸ்வரர் கோயிலுக்கு போறார். ஆனா அங்க அம்மையும் அப்பனும் இல்ல. அத பார்த்து திகைத்த சுந்தரர் விநாயகர்ட்ட கேக்குறார், அம்மையும் அப்பனும் எங்க அப்படின்னு. அங்கு சிவனும் சக்தியும் நாற்று நட்டு திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஈசான்ய திசையை காமிச்சு அருள்றார் விநாயகர். உடனே சுந்தரரும் அங்கு போய் ஈசனை தரிசனம் பண்றார். சுந்தர பெருமானுக்கு கை காட்டி அருளினதுனால இந்த விநாயகருக்கு கை விநாயகர் அப்படின்ற பெயர் ஏற்பட்டது. உழவு தொழிலோட மேன்மையை அந்த ஈசனே விளக்கினதுனால இந்த திருவிளையாடல சுந்தரருக்கும் நமக்கும் வெளிப்பட வைத்த இந்த விநாயகரை மனசார வணங்க உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த திருத்தலம் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையில திருநாட்டியன் தான்குடி அப்படின்ற இடத்துல இருக்கு. அடுத்ததாக பாவங்கள் தீர்க்கும் பாலச்சந்திர விநாயகர். திருச்சியில இருந்து தஞ்சாவூருக்கு போற வழியில திருவரம்பூர் அப்படின்ற ஊர் இருக்கு. அங்க எறும்பு ஈசனை வழிபட்ட தலம். இங்க விநாயகர் பாலச்சந்திர விநாயகரா அருள் புரிகிறார். ஒரு முறை சந்திரன் தன்னுடைய அழகுனால அகங்காரம் கொள்ளுகிறான். அப்போ விநாயக பெருமான் சாபமிடுறார். சந்திரன் ஓடி ஒளியறான். தேவர்கள் அவனுக்கு விநாயகரை பூஜை செய்யும்படி அறிவுறுத்துறா. சந்திரனும் விநாயகரை பூஜை பண்ணி தன்னுடைய சாபம் நீங்க பெறுகிறான். அதனுடைய அடையாளமா பிறை சந்திரனை தன்னுடைய கிரீடத்துல சூடி பாலச்சந்திர விநாயகரா இந்த தலத்துல விநாயக பெருமான் காட்சி தரார். அதனால இங்க வந்து வேண்டிக் கொண்டால் மனதில் உள்ள அகந்தை நீங்கி எப்போதும் சுடர்விடும் ஞான ஒளி மனதில் பிறக்கும் என்பது நம்பிக்கை. வாழ்வை இனிமையாக்கும் கரும்பாயிரம் கொண்ட விநாயகர். இந்த திருத்தலம் கும்பகோணத்துல இருக்கிற வராக தீர்த்தக்கரையில இருக்க. ஒரு முறை மகாமக தினத்துல கரும்பு விற்பனை செய்த வியாபாரியோட விநாயகர் நிகழ்த்திய திருவிளையாடல் தான் இந்த பேர் வரத்துக்கு காரணமா இருக்கு. விநாயகப் பெருமான் சிறுவனாக மாறுறார். ஒரு கரும்பு வியாபாரி கிட்ட போய் கரும்பு கேட்கிறார். அவரோ தர மறுக்கிறார். விநாயகப் பெருமான் தான் வந்திருக்கிறது யாருன்ற உணர்த்தத்துக்கு 1000 கரும்புகளையும் சாப்பிட்டு சக்கையாக்கிட்டு மறைஞ்சு போயிடுறார். வியாபாரி தன்னுடைய தவற உணர்றார், மன்னிப்பு கேட்கிறார். உடனே 1000 கரும்புகளும் முன்னாடி இருந்ததை விட சத்துள்ள கரும்புகளா மாறுறது. அதனால இந்த விநாயகருக்கு கரும்பாயிரம் கொண்ட விநாயகர் அப்படின்ற பெயர் வந்தது. வாழ்வில் விரக்தியும் தோல்வியும் சந்தித்து வருபவர்கள் இந்த கரும்பாயிரம் கொண்ட விநாயகரை மனதார நினைத்து வழிபட தோல்விகள் நீங்கி வெற்றிகளும் இனிய மனநலனும் வாய்க்கப் பெறும் அப்படின்றது நம்பிக்கை. அடுத்ததாக திருத்தணியில் உள்ள ஆபத் சகாய விநாயகர். ஆபத்தில் உதவுபவரே ஆபத் சகாயர். இந்த விநாயகர் முருகப்பெருமானுக்கே ஆபத்தில் உதவியவர். வள்ளியை கைப்பிடிக்க காதல் கை கூட அருளியவர். இந்த ஆபத் சகாய விநாயகர் அடியார்களுக்கு எந்தவித இடையூறு ஏற்பட்டாலும் உடனே அவர்களை காத்து ரட்சித்து உதவி புரிய அவர் தயாராக இருப்பவர். அவரை மனதில் தியானித்து நினைத்து கூப்பிட்டால் முருகனுக்கு உதவியது போல ஓடி வந்து காப்பார் என்பது நம்பிக்கை. அடுத்ததாக பாரதி போற்றிய மணக்குள விநாயகர். புதுச்சேரியினாலே கண்டிப்பாக பார்க்க வேண்டியது, தரிசிக்க வேண்டியது மணக்குள விநாயகர் கோவில். வேற எங்குமே இல்லாத அளவுக்கு இங்கதான் விநாயகருக்கு தனி பள்ளியறை இருக்கு. தினமும் நைவேத்தியம் முடிஞ்சோன விநாயகர் பள்ளி அறைக்கு போவார். மூலவரான மணக்குள விநாயகர் அமர்ந்திருக்கிறது ஒரு கிணத்துக்கு மேலதான். இந்த கிணத்தோட ஆழத்தை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லப்பட்டது. முற்காலத்துல இந்த இடத்துல குளம் இருந்திருக்கலாம்னு சொல்லப்பட்டது. தேவர்கள்னா வழிபட்ட ஆலயங்களை போல சித்த புருஷர்களால உருவாக்கப்பட்ட கோயில்களும் சிறப்புடையவைதான். தொல்லைக்காது சுவாமிகள் அப்படின்னு ஒரு மகான், அவர் இந்த மணக்குள கரையில உட்கார்ந்து இருந்த போது விநாயக பெருமான் அந்த மணக்குளத்துல இருக்கிறதாக அசரீரி கேட்டு
உடனே சுவாமிகள் குளத்துல இறங்கி விநாயகர் திருமேனிய வெளியில எடுத்து வந்து இங்க பிரதிஷ்ட செய்யறார். இந்த விநாயகருக்கு வெள்ளைக்கார பிள்ளையார் அப்படின்ற பேரும் உண்டு. இந்த விநாயகர் பெருமானோட சிலைய கடல்ல போடுமாறு ஒரு வெள்ளைக்காரர் சொல்றார். அவருடைய கண் பார்வைய பறி போறது. அப்போ அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து திரும்பவும் கோவில்ல இந்த பிள்ளையார எழுந்தருள செய்யறார். கோவில பெருசு பண்ணி கட்டுறார். அதனால வெள்ளைக்கார பிள்ளையார் அப்படின்னு அழைக்கப்படுறது. இந்த விநாயக பெருமான மகாகவி பாரதி பாடி வணங்கியிருக்கார். நாமும் மனதார இந்த பிள்ளையார வணங்க சகல நன்மைகளும் கைகூடும். எல்லா விதமான பிரார்த்தனைகளும் இங்க நிறைவேறது அப்படின்னாலும் திருமணம் குழந்தை பேரு வேண்டி வணங்கி வந்தா நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தது ஔவை போற்றிய திருக்கோவிலூர் விநாயகர். ஔவையால் பூஜிக்கப்பட்டு அவருக்கு விஸ்வரூபம் காட்டியவர், நாமெல்லாம் விநாயகர் அகவல் பெற காரணமாக இருந்தவர் இந்த திருக்கோவிலூர் விநாயக பெருமான். விநாயக சதுர்த்தி அன்று விநாயகரை விநாயகர் அகவல் பாடி போற்றினால் கல்வியில் மேன்மையும் முக்தியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அடுத்தது திருக்கடவுர் கள்ள விநாயகர். பார்க்கடலை கடைந்த போது விநாயகரை வழிபட மறந்தனர் தேவர்கள். அதனால அவர்கள் பல இடர்களை சந்தித்தனர். கடைசியில அவர்கள் அமிர்தம் கிடைத்தும் அதை அறந்து முடியாமலேயே போனது. இந்த விநாயகரை வழிபடுமாறு சிவபெருமான் வழிகாட்டினார். அதுபடியே தேவர்கள் திருக்கடவுரில் கணபதியை வழிபட்டு அமிர்தம் கிடைக்க பெற்றனர். அதனால் இந்த தலத்துல உள்ள விநாயக பெருமானை வணங்கினால் அமிர்தம் அருந்தாமலேயே நீடித்த ஆயுளை பெறலாம் என்பது நம்பிக்கை. அதனால நல்ல ஆரோக்கியம் அருளும்படி திருக்கடவுர் கள்ள விநாயகரை வணங்கி மகிழ்வோம். அடுத்ததாக திருநறையூரில் உள்ள பொல்லா பிள்ளையார். நாம நம்ம வீட்டு குழந்தைல பொல்லாத பிள்ளையப்பா அப்படின்னு கொஞ்சது இல்லையா, அது போல குழந்தை ஒருவனோட பிள்ளையார் சரிசமமா நின்னு அந்த குழந்தை சொன்னதையெல்லாம் கேட்டதுனால பொல்லாத பிள்ளையார் அப்படின்னு அழைக்கப்படுறார். ஆனா இவர் பொல்லாத பிள்ளையார் இல்ல. பொல்லாத அப்படின்னா உளியில செதுக்கப்படாத அப்படின்னு அர்த்தம். இந்த பிள்ளையார உளியில செதுக்கப்படாத சுயம்புவா தானே தோன்றினதுனால பொல்லாத பிள்ளையார் அப்படின்னு அழைக்கப்படுறார். எல்லா ஊர்லயும் பெரிய தொப்பையோட இருக்கக்கூடிய பிள்ளையார் இங்க ஒட்டின வயலோட காட்சி தரார். இது அதிசயமான ஒன்னு. திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் அனைவரும் அறிந்தவரே. விநாயகர்னாலே பிள்ளையார்பட்டி விநாயகர் இல்லாமையா? அடுத்ததாக பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட பிள்ளையார் கோவில்கள்ல இது பிரசித்தி பெற்றது. இது சிவகங்கை மாவட்டத்துல திருப்பத்தூருக்கும் குன்றக்குடிக்கும் இடையில இருக்கு. இங்கு விநாயகர் 6 அடி உயரத்துல வளம்புரி பிள்ளையார காட்சி தரார். அடுத்ததாக திருச்செட்டாங்குடி வாதாபி கணபதி. இது கஜமுகாசுரனை விநாயக பெருமான் அழித்த ஊர். அடுத்ததாக திருவையாறு அபீஷ்ட வரத கணபதி. இந்த மகா கணபதியை வணங்கினால் திருமண தடை நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. இந்த திருக்கோவில்ல உள்ள திருக்குளத்துல மூழ்கி எழுந்ததுக்கு அப்புறம்தான் அப்பர் சுவாமிகளுக்கு சிவபெருமான் திருக்கைலாய காட்சி கொடுத்தார் அப்படின்னு தலபுராணம் சொல்றது. அடுத்ததாக ராகு கேது தோஷம் நீக்கும் பாபநாசம் சர்ப்ப விநாயகர். இந்த பாபநாசம் தலத்துல உள்ள சர்ப்ப விநாயகர் உடலை சர்ப்பங்கள்லாம் அலங்கரிக்கிறது. இந்த விநாயகரை வணங்க ராகு கேது தோஷங்கள்ல இருந்து விடுபட்டு அருள் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தது வேலூர் ஜலகண்டேஸ்வரர் குழந்தை விநாயகர். இந்த கோவில்ல அமர்ந்திருக்கும் குழந்தை விநாயகர் பார்ப்பவரையே பரவசம் அடைய செய்பவர். தவழக்கூடிய கண்ணனை போல இங்க துதிக்கையில கொழக்கட்டையோட தவழ்ந்தபடியே பின்புறம் திரும்பி பார்க்கும் கோலத்துல அமைந்திருக்கிறார் விநாயகர். இது பார்க்கவே கண்கொள்ளா காட்சி. தமிழகத்தை காட்டிலும் வட இந்தியால விநாயக சதுர்த்தி ரொம்ப விமர்சைய கொண்டாடப்படுறது. அங்க மகா கணபதிய கணபதியப்பா கணபதி பாப்பா மோரியா அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். அங்க விநாயகர் கல்விக்குரிய தெய்வமாக வணங்கப்படுறார். மும்பையில உள்ள சித்தி விநாயகர் கோவில் அனைவரும் அறிந்ததே. இந்த கோவில் நாட்டின் பணக்கார கோவில்கள்ல ஒன்னா சொல்லப்படுறது. மதுரையில ஒரு கணபதிய மொட்டை பிள்ளையார் வியாபார விநாயகர் அப்படின்னு அழைக்கிறார். புதிதாக வியாபாரத்துல அடியெடுத்து வைப்பவர்கள் கடை திறப்பவர்கள் இங்கு வந்து மொட்டை விநாயகருக்கு அபிஷேகம் செய்து 108 தேங்காய் சிதறுகாய் உடைச்சு வேண்டி சென்றா வியாபாரத்தில் செழிக்கும் அப்படின்றது ஐதீகம். அப்புறம் ஓம்கார வடிவத்தில் பிள்ளையார் இருக்கார். வட ஆற்காடு மாவட்டம் சேம்பாக்கத்துல செல்வ விநாயகர் திருக்கோவில் இங்க 11 பொல்லா பிள்ளையார்கள் ஓம்கார வடிவத்துல காட்சி தரா. இந்த திருக்கோவில பிள்ளையார் சபை அப்படின்னு அழைக்கப்படுறது. புலிக்கால் விநாயகர் தெரியுமா? யானையின் முகம் மனித உடல் சேர்ந்ததுதான் பிள்ளையார் உருவம்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த அடையாளத்தை மாத்தி பல கெட்டப்ல விநாயகர் இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப வீணை வாசிக்கிற மாதிரி, கிரிக்கெட் விளையாடுற மாதிரி, கம்ப்யூட்டர் விநாயகர் இப்படி பல உருவத்துல நம்ம பாக்குறோம். இங்க பெண் வடிவத்துல பிள்ளையார் இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனா பார்க்கலாம். அம்மன் சன்னதிக்கு வெளியில துவாரக பாலகர், அங்க கம்பத்தடி மண்டபம், அதுக்கு பக்கத்துல பெண் உருவ பிள்ளையார் இருக்கார். அச்சு அசலா விநாயகி நிற்பதை பார்த்து பரவசப்படலாம்.
பாதத்தை பார்த்தா புலியின் கால்கள், புலிக்கால் விநாயகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். வியாகிர சக்தி கணபதி அப்படின்னு சொல்லப்படுறது. வியாகிரம்னா புலி, புலிக்கு இணையான சக்தி அளிப்பவர் அப்படின்றது இதற்குரிய விளக்கம். இந்த பெண் உருவ விநாயகர் சிலைகள் சுசீந்திரம் தானுமாலய பெருமாள் கோவிலையும், திருவண்ணாமலை உண்ணாமலை அம்மன் சன்னதியிலையும் காணப்படுறது. அப்புறம் சக்கர வடிவத்துல விநாயகர், கோவையில செல்வ விநாயகர் கோவில் இருக்கு, அங்க 108 விநாயகர்கள் சக்கர வடிவத்துல காணப்படுகிறார்கள். இது வேறு எங்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு. ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்துக்கு கணபதியே தலைவர், ஓம்கார மூர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுறார். அந்த விநாயகரை குறிப்பா 16 மந்திரங்கள் சொல்லி வழிபடுதல் ரொம்ப சிறப்பு. அதை பார்க்கலாம். ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணிகாய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கணாதிபாய நமஹ, ஓம் தூமகேத்தவே நமஹ, ஓம் கணாத்யக்ஷயே நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ, ஓம் வக்ரதுண்டாய நமஹ, ஓம் சூர்பகர்ணாய நமஹ, ஓம் ஹேரம்பாய நமஹ, ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நமஹ. விநாயக பெருமானை இந்த 16 மந்திரங்களால வழிபட்டா அந்த பெருமானது அருள் பூர்ணமாக கிடைக்கும் என்பது நிச்சயம். விநாயகர் குடிகொண்டிருக்கும் எல்லா கோவிலுக்கும் நம்மளால போக முடியலனாலும், நம்மளால முடிஞ்ச கோவிலுக்கு விநாயகர் சதுர்த்தி அன்று சென்று வர காரிய தடைகள், திருமண தடைகள் முதலான விக்னங்களை, தடைகளை அந்த விக்னேஸ்வரன் தீர்த்து வைப்பார் என்பது உறுதி. அவரை மனதார வேண்டி அனைத்து செல்வங்களையும் பெறுவோம். நமஸ்காரம்.